ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மேக்கப் லுக் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மேக்கப் லுக்கில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஐ மேக்கப் லுக் தான். ஏன்னு சொன்னால், நான் ஐ மேக்கப் லுக்கில் வந்து ஐஷேடோ ப்ரஷ் இல்லாமல் என்னோடய ஐஷேடோவை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். விரலாலேயே ஃபுல்லாக என்னோடய ஐஷேடோவை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபோனுக்கு வரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேஸுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி வந்து நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், ப்ரைமர், லிப் பாம் எல்லாத்தையும் ஆஃப் கேமராமிலே நான் அப்ளை பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷால் வந்து ஃபுல்லாக நீட்டாக வடிவாக பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நான் கான்டூர் பண்ண போகிறேன். என்னோடய கண்ணு, மூக்கு அந்த பகுதிகளை வந்து நான் கான்டூர் பண்ணுறேன். கொஞ்சால வந்து ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் ஹைலைட்டர் பண்ண போகிறேன். ஹைலைட்டுக்கு வந்து என்னோடய கன்சீலரால் வந்து எனக்கு ஹைலைட்டாக தெரியக்கூடிய பகுதிகளை வந்து கன்சீல் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். அது வந்து சின்ன ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து என்னோடய ஃபேஸை வந்து காம்பேக்ட் பவுடரால் ஃபுல்லாகவே செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோவை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோவில் வந்து எப்பயுமே வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் எண்ட் பகுதியை வந்து டார்க்காக வரைங்க. அதுக்கப்புறம் முன்னுக்கு இருக்க ஃப்ரண்ட்டை வந்து லைட்டாக வரைஞ்சி அதை வந்து ஈவன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஐப்ரோ பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஐப்ரோவை வந்து வரைஞ்சதுக்கப்புறமா வந்து என்னோடய ஐப்ரோ ஹைலைட்டாக தெரியணுமென்றதுக்காக வந்து கன்சீலரால் என்னோடய ஐப்ரோவுக்கு கீழே வந்து வரைய போகிறேன். ஸோ கன்சீலரை ஒரு ப்ரஷ்ஷில் தொட்டு என்னோட கன்சீலரை வந்து என்னோடய விரலாலேயே ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து என்னோடய ஐக்கு வந்து ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். ஐஷேடோவும் வந்து நான் விரலால் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டான ஒரு மெரூன் கலர் எடுத்து மோதிர விரலில் தொட்டு என்னோடய ஐயில் இன்னர் கோர்னர் பகுதியில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து டார்க்கான ஒரு மெரூன் கலர் எடுத்து அதே விரலால் தொட்டு என்னோடய அவுட்டர் கோர்னரில் ஃபஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணக்குள்ளே வந்து ஃபஸ்ட் வந்து உள் பக்கமாக வந்து பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளிப்பக்கமாக, அதாவது என்னோடய க்ரீஸ் ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து வெளிப்பக்கமாக என்னோடய விரலால் அந்த டார்க்கான மெரூன் கலரை வந்து பிளெண்ட் பண்ணுறேன்.